Beyblade, Beyblade, ide dan. Yadarkum, ide adangade. Uyela, ide parandidum dan. Puthidai, adinavina maayivargal kaigalil. Beyblade, Beyblade, parakkum. Modi paru kilikkum. Totta, anal parakkum. Anji, nadi yadarkum. Vinyanam therinda, adisakti saarina. Last time on Beyblade, Doji arrives to congratulate Jenga on his victory, but Jenga has no time for his warm wishes. Doji unleashes Dark Wolf and humiliates Kiyoya in a battle. Benkei joins Kenta, Jenga, and Madoka in a quest to find Doji's headquarters and to destroy the Forbidden Bay El Drago. However, Doji is ready for them, and he sends a squadron of attack planes in an attempt to wipe out the gang's base once and for all. The gang appears to be in deep trouble as they are outnumbered by superior forces, until they find an unlikely friend in the form of Kiyoya, whose Rock Leon manages to turn the tide, and their pursuit of Doji begins again. அப்படினா டார்க் நெபிலாவோட பேஸ் இதானா? நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க டோஜி? நான் உன ஒளிஞ்சிட்டு இல்ல, நான் இங்க தான் இருக்கேன். எங்க? நீங்க தான் இருக்கேன்னு சொல்றா, நான் உன பார்க்க முடியலையே. மரியாதையா முன்னாடி வா. பொறுமையா இருங்க फ्रेंड्स. இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்களுக்காக நாங்க நிறைய என்டர்டெயின்மென்ட் ஏற்பாடு பண்ணிருக்கோம். முதல்ல அத அனுபவிங்க. என்ன செஞ்சீங்க? ஓ, அத அந்த மெர்சியோட வாய்ஸ். பிரமாதம். வெல் டன். நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. கண்டிப்பா நான் நிறைய கஷ்டப்பட்டு சேகரிச்சு வச்சிருக்க விஷயம் எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாஸ்கா வரப்போகுது. அது என்ன டாஸ்க்? பார்க்க தான போறீங்க. நான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் வச்சுதான் இதை உருவாக்கி இருக்கேன். ஓ, அப்ப அதுக்குதான் அன்னைக்கு அந்த நாடகமா? அன்னைக்கே ஏதோ விசித்திரமா இருக்கேன்னு நான் நினைச்சேன். உங்களுக்காக நான் டாப் ஃப்ளோர்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எந்த சேதாரமும் இல்லாம நீங்க வருவீங்கன்னு நான் முழுசா நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா இருக்கு, டைம் எடுக்கும். சேலஞ்ச் பிளேடர் பார்ட் 2 ஆரம்பிக்கலாமா? டாப் ஃப்ளோர்ல தான் இருக்கியா? அவ லொகேஷனை சொல்றானா பெரிய ஏர்பாடோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்ல. எத்தனை டாஸ்க் வந்தாலும் சரி, அதை முடிச்சிட்டு நான் மேல போவேன். கண்டிப்பா உன்னால முடியும் ஜிங்க. வாங்க போலாம். எல்லாரும் ஒண்ணாவே இருங்க. அதுக்கு தான் ட்ரை பண்றேன். இங்க கே இதே என்னதான் நடக்குது? நம்ம வேகமா ஓடிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா எங்கயும் போலையே. என்னதான் நடக்குது இங்க? ஏ, என்னையா தரையும் நம்மளோட சேர்ந்து ஓடுது. இது ரொம்ப வேகமா மூவ் ஆகுது. கவலை படாத, நான் பின்னாடி எல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். நான் வந்துருவேன். அப்பா அங்க 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 இழுக்காத. ஹேய் ஃப்ரெண்ட்ஸ், நீ ஏன் பாய்தனே கேம? பெகசஸ். இது ஒன்னு ஆச்சரியம் இல்ல. ஆமா மாஸ்டர், ஜிங்காவ பத்தி நாம கலெக்ட் பண்ண எல்லா டீடைல்ஸும் நம்ம லைன்ல தான் இருக்கு. ஆனா ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணாவ என்ன பண்ணுவானே இப்ப பார்க்கலாம். ஓ, ஃபேண்டாஸ்டிக் கியூ, ஃபேண்டாஸ்டிக். டேய், என்ன நடந்துக்கிட்டு இருக்கே? அப்படியே பத்திரமா இரு பெகாசஸ். ஓ நோ ஜிங்கா, இது ரொம்ப மோசம். ஜிங்காவும் பெகாசஸ் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. நான் ஒரு வழி பண்றேன். வெளிய வா டார்க் பால். அடிச்சு தூக்காத தரைய கோல் ஆஃபர் கார். கபாட தரைய பேத்தியனே புரிஞ்சுட்டான். அடுத்த பாட்டி உதவி பண்றேன்னு கவுத்து விட்டுறாத. பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, வாங்க இந்த பக்கம் போலாம். இருப்பா வரேன்.
சாரி மெயின்டனன்ஸ்க்காக நாங்க அந்த வழியை மூடி வச்சிருக்கோம். இன்னைக்கு யார் மூஞ்ச முடிச்சே தெரியல, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கானே. இங்க பாருங்க, இங்க ஒரு எலிவேட்டர் இருக்கு இருக்கு. This has to be a trap. Maybe, but there doesn't seem to be any other way to go up. We have to try something at least. இப்ப நாங்க டாப் ஃப்ளோருக்கு போணும், வேகமா போ. ஆனா உங்களுக்கான செகண்ட் டாஸ்க் தேர்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. என்ன வாய்ஸ் வரலன்னு பார்த்தேன். நமக்கு வேற வழியே இல்ல, வாங்க போலாம். இங்க எதுவுமே நம்மளால பண்ண முடியலையே. அப்ப தேவையில்லாம புலம்பறத நிறுத்திக்கிட்டு ஏதாவது தெரியுதான்னு பாப்போம். கவனமா இருங்க காய்ஸ், எப்ப வேணாலும் எது வேணாலும் நம்மள தாக்கலாம். நாம இப்ப என்ன பண்றது ஜிங்கா? ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு முன்னாடி நான் இதை பாத்திருக்கேனே. கண்டிப்பா இத தலையில அடிச்சா கவுக்க முடியும். கம் ஆன் பெகாசஸ். பரமையான ஷாட். அதோட பேலன்ஸை இப்ப நம்மளால அசைக்க முடியும் ஜிங்கா. ஆமா, ஆனா இந்த வாட்டி அது பேலன்ஸ் இல்ல, ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பெகாசஸ் அதை சமாளிக்க முடியல. பிரச்சனை இல்ல, நாங்க இருக்கோமே. ஓ சஜிடாரியோ, வெற்றியாளி சொல்லியாடியோ. ஒரு நிமிஷம், நம்ம எல்லாருமே அது மேல வேகமா ஆடினா அதோட பேலன்ஸ் கண்டிப்பா மிஸ் ஆகும். யா பென்கே, உருட்டுறா கண்ணா. கோ பெகாசஸ் லியான். இவ்ளோ பக்கத்துல வந்து நிறுத்துவீங்க? நல்ல வேலை ஒண்ணா செயல்பட்டு இல்லனா மாட்டி இருந்திருப்போம். ஏய், இது அங்க இங்க முட்டனதுல ஒரு வழி கிடைச்சிருக்குப்பா. அம்மா, இது என்ன இடம்? நான் இருந்த ட்ரைனிங் ஃபெசிலிட்டி சென்டர் தான் இது. டோஜி பிளேடர்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல வச்சு தான் ட்ரைனிங் கொடுப்பா. இந்த இடம் மொத்தம் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். கம்ப்யூட்டர் கண்ட்ரோலா? புரிஞ்சிருச்சு. அப்போ ட்ரைனிங் ரூம் வரைக்கும் வந்துட்டாங்க. ப்ளீஸ் மெர்சி, நாம கெஸ்ட் வரவேற்கலாம். அப்படியே பண்ணிடுற மாஸ்டர். இப்ப மூணாவது டாஸ்க். இந்த சிரிப்பை எதிர்பார்க்காம வரது என்ன நிறுத்து. நீ என்ன பிளான் வச்சிருக்க மேடக்கா? ட்ரைனிங் மெஷின்ஸ் வச்சு நான் மெயின் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா? இத மட்டும் நான் பண்ணிட்டேனா என்னால செக்யூரிட்டி சிஸ்டம் ஏ டர்ன் ஆஃப் பண்ண முடியும். வெல், புத்திசாலி பொண்ணு, ஆனா அவளால அது பண்ண முடியுமா? இல்ல, நான் விட மாட்டேன். ஓ நோ, என்னமா ஆச்சு? ஃபயர்வால் மூலமா நான் பிளாக் ஆயிட்டேன். ஓ, எப்படியாவது இது பிரேக் பண்ணனும். கவலைப்படாத, இவங்கள நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருங்க.
தேங்க் யூ மடோக்கா, நீ கலக்கிட்ட. இல்ல, நான் நினைச்ச மாதிரி அவங்க ஒன்று வேஸ்ட் இல்ல. ரெண்டு பேரும் மண்டைய ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. அடுத்த லியோன் கிட்டியா? உன்னால நம்ப முடியுதா? இது ஒரு சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ற காம்பினேஷன் அட்டாக். ஆனா இருந்தானோ பொறுமையாயிரு, ஒவ்வொருத்தரா நம்ம தோக்கடிப்போம். All right, இத வாங்கிக்க. மே லேண்ட் ஆக நினைக்கிற நேரத்துல தான் நீங்க தாக்குவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். புரிஞ்சு போச்சு. அப்ப மெர்சி உங்களுக்கு என்னோட ஃபைட்டிங் டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. அதை எங்களால சொல்ல முடியாது. ஆனா உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ல உன்னை விட நல்லாவே எங்களுக்கு தெரியுங்கிறத நாங்க தெளிவா சொல்லுவோம். அப்படிங்கிற பட்சத்துல இவங்க கூட ஆட வேண்டியது நான் தான் ஜிங்கா. இவங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா டாப் ஃப்ளோருக்கு போ. அதே மாதிரி கவனமா இருக்கணுங்கிறத மறந்துடாத. தேங்க்யூ கியோயா. ஆல் ரைட், விளையாடலாமா? ட்விங்கிள் ட்விங்கிள் பசங்களா ஆட்டத்தை ஆரம்பிப்போம். எங்ககிட்டயும் மோத போறியா? எங்களுக்கு உன்னோட அட்டாக் பாட்டனும் நல்லா தெரியும். இந்த இடத்துக்குள்ள உன்னோட சுறாவளி வராது. உன்னோட ஸ்பெஷல் மூவ் இங்க யூஸ்லெஸ். நான் சொல்றது சரியா நண்பா? ஓ அப்படியா, சொல்லுங்க. அப்ப இத பார்த்து கத்துக்கங்க. ஹலோ டோஜி, உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜிங்கா. உன்னுடைய தடைகள் எல்லாத்தையும் உன் நண்பர்கள்கிட்ட கொடுத்துட்டு நீ மேல வந்ததுக்கு உன்னை கங்கராச்சுலேட் பண்ணியே ஆகணும். உன்னோட போராட்டத்தையும் உண்மையில் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். பொறுமைங்க கொஞ்சம் கூட கிட. இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக இவ்வளவு தடைகளை ஏற்பாடு பண்ணி அதையெல்லாம் தாண்டி நீ என்ன பார்க்க வந்திருக்கன்னா பொறுமையா உட்காந்து இத பத்தி பேசினாதானே நல்லா இருக்கும். அதுவும் நம்ம ரெண்டு பேர் மட்டும். ஒன்னா உட்காந்து பேச என்கிட்ட எதுவும் இல்ல. நான் இங்கிருந்து அந்த தடை செய்யப்பட்ட பிளேடை எடுத்துட்டு போக மட்டும்தான் வந்திருக்கேன். எல் டிராகோவை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுங்கிறது யாராலையும் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அது ஒன்னும் சாதாரண பே கிடையாது. எந்த பிளேடரால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவங்களால மட்டும்தான் எல் டிராகோ பேவை வச்சுக்கவும் முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிளேடர் கிட்டதான் அதை இருக்குன்னு சொல்றியா? கடைசியா சொல்றேன், விஷயத்தை நீ அப்படியே விட்டுட்டு திரும்ப போயிடு. கண்டிப்பா மாட்டேன். அவன் யாரா இருந்தாலும் சரி, தடை செய்யப்பட்ட பிளேடை யாரையும் நான் பயன்படுத்த விட மாட்டேன். எப்பவுமே நீ திருந்த மாட்டல. அற்புதமான சக்திகள் கொண்ட பே அதை கண்ட்ரோல் பண்ற அற்புதமான பிளேடர் கிட்ட இருக்கும் போது அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஒரு பிளேடர் அப்படி ஒரு பேவை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டானா என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தர் மாஸ்டராகவும் இன்னொருத்தர் சர்வன்டாகவும் தான் இருக்கணும். ஒன்ன மாதிரியும் உன் பெகாசஸ் மாதிரியும். ஜிங்கா, நான் எதுக்காக உன்னையே குறி வைக்கிறேன்னு யோசிச்சிருக்கியா? அதுக்கு காரணம் என்னன்னா பெகசஸ்க்குள்ள இருக்கிற அல்டிமேட் பவரை நீ சாதாரணமா வெளியே கொண்டு வந்துருவ. அப்படி ஒரு அசாதாரணமானவன எல் டிராகோ இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அது தகுதி வேணும். அந்த தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நம்புறேன் நண்பா. என்கிட்ட இருந்த உனக்கு என்ன வேணும்? என் கூட நீ சேரணும் ஜிங்கா. நீ ஜோக் அடிக்கிறல்ல? நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா போதும். இந்த தேவையில்லாத சண்டையை இங்கேயே முடிச்சு வச்சிடலாம். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சிறந்த பிளேடரா உன்னை என்னால மாட்டி காட்ட முடியும். எல் டிராகோவும் பெகசஸும்
யாரும் எதிர்பார்க்காத, கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அற்புதமான சக்திகளை வெளியிடும். அற்புதமான சக்திகளை எங்க வேணாலும் பயன்படுத்துறது ஒரு பிளேடரோட உரிமைங்கிறத இப்ப நீ ஒத்துக்கிறியா? பேசுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பவரை வச்சு இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு விதமான விளையாட்டு. இதுக்கு மேல தேவையில்லாம சண்டை போட்டு நாம நேரத்தை வீணாக்க வேண்டாம். என் கூட வந்துட்டேன்னா பேயோட உண்மையான பவர் என்னங்கறத நான் உனக்கு காட்டுறேன். இதெல்லாம் எனக்கும் தெரியும். பேயோட பவருக்கு லிமிட்டே இல்ல. எக்ஸலன்ட். அப்ப என் கூட சேர்ந்துரு. அது நடக்காது, எப்பவும் நடக்காது. கூட்டணியை வச்சுக்கிட்டு தப்பு பண்ண பழக்கப்பட்டவன் நான் கிடையாது. எதிர்த்து சண்டை போடுவேன். எது தடையா வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நான் உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்கறேன் ஜிங்கா. அதை நீ மறுத்தன்னா எனக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா இந்த நாள் உன்னோட முடிவு நாளா கூட அமையலாம். கோ டாட் மூவ். சும்மா வேக வேகமா வந்து முட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? ஏன் இப்படி இருக்க? ஆமா பாவம் அவன். எங்கள மாதிரியே எங்களோட பேவும் ஒண்ணுதான். யா ஒவ்வொரு அட்டாக்கும் நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தாக்குற ஸ்ட்ராட்டஜியை நான் பாராட்டுறேன். ஆனா என்னால உட்கார்ந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. பாவம் காத்தே இல்லையே. உன் ஸ்பெஷல் மூவ் இங்க யூஸ் ஆகாது. நீ எவ்வளவு சுத்துறாலும் பிரயோஜனம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல உள்ள காத்து இல்லாததால அந்த பையன் ரொம்ப சோகமா இருக்கான்ல. காத்து நுழைய முடியாத இடம் ஒன்னு இருக்கா? என்ன சொல்ற? அப்படின்னா அவன் வந்து அந்த ஹீட்டை வச்சு பேவோட ஃபிக்ஷன் மூலமா ஏர் கரண்ட் உருவாக்குறான். உண்மையை சொல்லணும்னா எனக்கு பொறுமை சுத்தமா இல்ல. வெளியில இருந்து காத்து வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. காத்து வரலனா நானே விசிரிப்பேன். Special move, Lion Wild Wind Fan Dance. Yeah! விட்டு குடுத்துறாத பெகசஸ். நீ டயர்ட் ஆகுறது நல்லா தெரியுது. விட்டு குடுத்துட்டு போயிடு. இப்ப இன்னும் வீக் ஆயிட்ட. என்ன உன்னுடைய தாக்குதல் பலன் தரணும்னா வேகமும் உயரமும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இதுல வருத்தம் என்னன்னா இந்த ஹைட் இருக்கிறதுனால உன்னுடைய ஸ்பெஷல் மூவால தேவையான பவரையும் லோவையும் கொடுக்க முடியாது. இதுல சிறப்பு என்னன்னா என்னுடைய ஸ்பெஷல் மூவுக்கு இந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. தயாராயிருச்சுக்கா. டார்க்னஸ் ஹவுலிங் பிளேசர். சட்ட அருமையா இருந்துச்சு, ஆனா முடிவு வந்துடுச்சு. நீ என் முடிவுக்கு வராத. உன்னால முடியும் பெகசஸ். என்ன நடக்குது?
நம்மளால இப்ப விட்டு கொடுக்க முடியாது, புரியுதா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை நான் இப்ப இங்கேயே தோக்கடிப்பேன். எல்ட்ராகோ திரும்ப வருது, நான் தடுத்து நிறுத்தியே தீருவேன். அதுக்காக எவ்வளவு பெரிய போர் புரியணும்னாலும் அது ஒரு பிளேடரோட கடமை. என்ன நடக்குது இங்க? அது அது என்னது? அப்பா, அது நீதானா? ரொம்ப நாளா பார்க்கவே முடியல ஜிங்காகானே. ரயுகா!